ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்ம மொபைலில் நாமளே எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா லைட் மோஷன். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே தெரிகிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரேசியோவை பயன்படுத்திக்கணும். அதுக்கு லாஸ்ட்டாக தெரிகிற அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரிசல்யூஷன்ற இடத்துல ஃபஸ்ட் பாக்ஸில் 600வையும் செகண்ட் பாக்ஸில் 1280வையும் டைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சென்டரில் தெரிகிற பின் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட்டுன்றதை கிளிக் பண்ணி 30fps கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். இதில் நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ்னு டைப் பண்ணிக்கிறேன். கீழே தெரிகிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு நம்ம எந்த வீடியோவை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே தெரிகிற மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி -90° செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே ரைட் சைடில் இருக்கக்கூடிய தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற வீடியோவை ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக கடைசியாக தெரியக்கூடிய எஃபெக்ட்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கலர் அண்ட் லைட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டாக தெரியக்கூடிய பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா பிரைட்னஸை -5 வச்சுக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டை வீடியோவுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மீண்டும் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ்குள்ளே போங்க. அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸை ப்ளஸ்லேயும் ஷேடோஸையும் ப்ளஸ்லேயும் வீடியோவுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆட் எஃபெக்டில் போயிட்டு கலர் அண்ட் லைட்டில் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா எக்ஸ்ப்ரெஸர் அண்ட் காமான்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ப்ரெஸரை ப்ளஸ்லேயும் காமாவை ப்ளஸ்லேயும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வீடியோவுக்கு தேவையான ப்ரைட்னஸ் கிடைக்கும். வீடியோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோன்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன்ற இடத்துல 600p கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட்டுன்ற இடத்துல ஃபுல் வச்சுக்கோங்க. அடுத்ததாக குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் சைஸுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக கீழவே தெரியக்கூடிய எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் க்ரியேட் பண்ண ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் கீழே தெரிகிற சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.